இன்ஸ்டாகிராமில் ரீசெண்டாக ட்ராவலிங் வீடியோஸில் எல்லாருமே யூஸ் பண்ணிருக்கேன். இந்த எடிட் நீங்கள் எப்படி மேக் பண்ணுறது நான் சொல்லித்தரேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேப்கட்ல போயிட்டு உங்களுடைய வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல டெக்ஸ்ட் வரணுமோ அந்த இடத்த மட்டும் ஸ்லிப் பண்ணிட்டு மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்க கிளிப் பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணிட்டு அந்த ஸ்பிட் பண்ண கிளிப் மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா காப்பின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணதுமே அந்த மெயின் கிளிப் மேலே டைம் என்ன வச்சுட்டு இப்போ நம்ம டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கீழே டெக்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் டெக்ஸ்ட் அப்படிங்கிற பட்டனை தொட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் கொடுத்துருப்பாங்க, பிடிச்ச ஃபாண்ட் ஸ்டைலை வந்து செட் பண்ணிட்டு அனிமேஷன் டூல் குள்ள போய்க்கோங்க. உள்ள போனதுமே பார்த்தீங்கன்னா லூப் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி இருக்கும், அதில் போயிட்டு வேவ் 3 அப்படின்னு ஒரு டூல் கொடுத்துருப்பாங்க, அந்த டூல் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வந்து கிடைச்சிரும். ஸோ இதை நீங்கள் ஸ்லோ பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ரைட் சைடில் மூவ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணி டிக் ஐக்கன் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே ஆயிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டூப்ளிகேட் பண்ண கிளிப் மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா கட் அவுட் அப்படிங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் விட்டுட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேப்கட்டை ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிடும். இந்த இடத்துல நான் ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸோ நீங்கள் வந்து குவாலிட்டியான வீடியோ அப்லோட் பண்ணீங்கன்னா டக்கரான அவுட் கிடைக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆனதுமே அதை மேலே கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஓவர்லைன் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணதுமே கீழே மூவ் பண்ணிட்டு அந்த கிளிப் மேலே வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க, இன்னும் எடிட்டிங் முடியல. நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணாமல் இப்போ நம்ம எடிட் பண்ண போகிற அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளேயே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எக்ஸ்போர்ட் பண்ண கிளிப்பை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியிருப்பீங்களே ஒரு வீடியோ, அந்த வீடியோ வந்து மூவ் பண்ணி அப்படி இந்த வீடியோவில் செட் பண்ணிருங்க. செட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி டக்கரான அவுட் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நீங்கள் எடிட் பண்ண இந்த எக்ஸ்ட்ரா கிளிப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டு இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ஃபுல் வீடியோவில் ஜாயின் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும். டக்கரான அவுட் ரெடி. பை பை.